தொலை மருத்துவத்தை ஊக்குவிக்கும் இ சஞ்சீவினி திட்டத்தை பிரபலமாக்குவதில் மாநில அரசுகள் சிறந்த பங்களிப்பை செய்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் பாராட்டு தெரிவித்துள்ளார். மருத்துவர்களுக்கு இடையேயான மருத்துவ ஆலோசனைகள் மேற்கொள்வது மற்றும் மருத்துவரிடம் நோயாளிகள் ஆலோசனை பெறுவது என இரண்டு பிரிவுகளில் தொலை மருத்துவ ஆலோசனைக்கான இ சஞ்சீவினி திட்டத்தை மத்திய அரசு கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் தொடங்கியது. 23 மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. இதன் முன்னேற்றங்கள் குறித்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் நேற்று ஆய்வு நடத்தினார். அப்போது பேசிய அமைச்சர் தேசிய தொலை மருத்துவ சேவை மூலம் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் வீடுகளில் இருந்தபடியே மருத்துவர்களிடம் ஆலோசனைகளை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் சுகாதார மையங்களில் அகண்ட அலைவரிசை மற்றும் மொபைல் போன்கள் மூலம் டிஜிட்டல் இந்தியா இலக்கை செயல்படுத்தும் பணியை அரசு தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தன்னலமற்ற மருத்துவ பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலம் தொலை மருத்துவ கட்டமைப்புகள் மூலம் சுகாதார சேவைகளை வழங்க முடிவதாக அவர் தெரிவித்தார். இது கோவிட் தொற்று காலத்திலும் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்தியுள்ளதாக அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் கூறினாா்.